திசுவாழை வளர்ப்பு செயல்முறை விளக்கம் குறித்து திருச்சி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய 4ஆம் ஆண்டு மாணவிகள் தரும் செயல்முறை விளக்கம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முக்கனிகளுள் ஒன்று வாழை. மருத்துவ குணங்கள் உடையது. உலகில் அதிக உட்கொள்ளும் பழங்களில் வாழையும் ஒன்று என்பதால் எப்பொழுதும் மழைக்கு மதிப்பு அதிகம். அப்படிப்பட்ட வாழையில் மகசூல் குறைவதற்கு காரணம் நோய் தாக்குதலே. அதற்கு தீர்வாக வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தின் உதவியுடன் திசு வளர்ப்பு முறையில் வாழை உருவானது. அதை பற்றி காண்போம். வாழை திசு வளர்ப்பு முறை. தரமான வாழை மரத்துலேருந்து திசுவை எடுத்து அதை வந்து ஆய்வகத்தில் செயற்கை முறையில் வளர்க்குறது தாங்க திசு வளர்ப்பு முறை. பொதுவாக இந்த திசுவை எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இலை பகுதியிலிருந்தும் தன்று பகுதியிலிருந்தும் மற்ற பயிருக்கு உபயோகப்படுத்துறதுக்கு எடுப்பாங்க. இந்த வாழையில திசுனா என்னன்னு பார்த்திங்கன்னா, வாழையோட கன்று பகுதி தான் திசுன்னு சொல்கிறாங்க. அந்த வாழையோட கன்று பகுதியை சின்ன சின்ன பகுதிகளாக வெட்டி அதை ஆய்வகத்தில் செயற்கை முறையில் வளர்க்குறாங்க. செயற்கை முறையில் பல்லாயிரக்கணக்கான கன்றுகளை வந்து இதனால் நம்ம வளர்க்க முடியும். அதை பற்றி இப்போ கலைவாணி சொல்ல போகிறாங்க. நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்து திசு வளர்ப்பு முறையை பரிந்துரைக்கிறோம்? பாரம்பரியமாக வாழைக்கன்றை பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ பார்ப்போம். வாழையோட விதைப்பொருளான கன்றை நம்ம வேற ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்குவோம் இல்லைன்னா நர்சரியிலேருந்து வாங்குவோம். அப்படி வாங்கப்படும் கன்று ஒருவேளை நோய் தாக்கப்பட்டிருந்தால் நம்ம நடும்போது அந்த செடிக்கு மட்டும் இல்லாமல் வாழை தோப்போட வளர்ச்சியவே அது கம்மி பண்ணிடும். அப்படி வாழையோட பெரும் பிரச்சனையான வாடல் நோய் இப்படி தான் பரவிக்கிட்டு இருக்கு. இதனால் வளர்ச்சி மட்டும் இல்லை, மகசூலும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வாழையை இந்த முறையில் சாகுபடி செய்கிறதுக்கு 18லேருந்து 22 மாதம் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் நம்மளால் அறுவடை கூட செய்ய முடியாது. வாழைக்கன்றோட எடை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இடமாற்றம் செய்கிறதுலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே திசு வளர்ப்பு முறையில் எடை ரொம்பவே கம்மி, இடமாற்றம் செய்கிறதுலும் ரொம்பவே சுலபமாக இருக்குது. தாவர பெருக்க விகிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இதில் இந்த முறையில் ரொம்பவே கம்மி. திசு வாழைக்கன்றோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். திசு வாழைக்கன்று வந்து பாரம்பரிய இன தூய்மை உடையது. இன தூய்மைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் தாவரத்தோடைய பூக்கும் திறன், காய்க்கும் திறன்லாம் அப்படியே அச்சசில நகல் தாவரத்துக்கு அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனையான நோயை வந்து இது மூலமாக நம்ம தவிர்க்கலாம். என்ன நோயின் எடுத்துக்காட்டால் என்ன நோயின்னு பார்த்திங்கன்னா, வாழையில் பெருசாக மகசூலை குறைக்கிற நோய் வந்து வாடல் நோய். அந்த நோயை வந்து திசு வளர்ப்பு முறையினால் நம்ம வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறைந்த வயதிலே அதிக மகசூலை தரக்கூடியது இந்த வாழை திசு வளர்ப்பு முறை. பாரம்பரியமாக கன்றுகளை உபயோகப்படுத்தினா 18லேருந்து 22 மாதம் ஆகும் வாழை சாகுபடி செய்ய. ஆனால் இந்த திசு வளர்ப்பு முறையினால 10 மாதத்தில் நம்ம வாழையை அதிக லாபத்தோடு நம்ம வாழையை சாகுபடி செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வாழை காட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சீரான வளர்ச்சியோட ஒரே நேரத்தில் அறுவடைக்கு வந்திருக்கும். இது வந்து லேப்லலாம் நம்ம வளர்க்குறோம், இந்த விலை வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிராண்ட் 9 சொல்லக்கூடிய வெரைட்டி வந்து ஒரு கன்று 15 ரூபா. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரகங்கள்லாம் ஒரு கன்றுனோட விலை வந்து 25 ரூபா. இந்த திசு வளர்ப்பு முறையில் என்னென்ன ரகங்கள்லாம் நம்ம வளர்க்குறோன்னா, மொந்தன், ரஸ்தாலி, ஏலக்கி இதெல்லாம் வளர்க்குறோம். பெரும்பாலும் G9 சொல்லக்கூடிய கிராண்ட் 9 வந்து வளர்க்குறோம். உலக அளவில் இந்தியா வாழை சாகுபடியில் முதல் இடத்துல இருக்குது. 8.2 லட்சம் ஹெக்டேரில் வாழையை பயிரிட்டு 26.7 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டோட சராசரி உற்பத்தி திறன் 30 டன் தான். ஆனால் இதை மாதிரி திசு வளர்ப்பு முறை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக 100 டன் வரை நம்மளுக்கு மகசூல் அதிகரிக்குது. திசு வளர்ப்பு முறையில் வாழையை வளர்ப்போம், நோயை தவிர்ப்போம், மகசூலை அதிகரிப்போம்.